வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவில் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சசிகலாவை அதிமுகவில் சேர்ப்பது தொடர்பாக தலைமைக் கழக நிர்வாகிகள் முடிவு செய்வார்கள். ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மதுரையில் பேட்டி. அரசு திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து வங்கி அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. கொரோனா பாதிப்பால் சரிந்த பொருளாதாரத்தை மீட்பது சவாலானது என பேச்சு. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜரான எம் ஆர் விஜயபாஸ்கரிடம் 5 மணி நேரமாக விசாரணை. சொகுசு காருக்கான நுழைவு வரி வழக்கில் குற்றவாளி போல் காட்டப்பட்டதாக விஜய் வேதனை. நீதிபதியின் கருத்து தனிப்பட்ட முறையில் புண்படுத்தியதாகவும் நீதிமன்றத்தில் விஜய் தகவல். தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றார் நடிகர் ரஜினிகாந்த். ஸ்ரீ ரஜினிகாந்த் ஸ்ரீ ரஜினிகாந்த் ஜி. This award is a recognition of Sri Rajinikanth's acting skills evident in various entertaining roles in his career over 4 adaigi விருதை திரையுலக குரு பாலச்சந்தருக்கு அர்ப்பணிப்பதாக பேச்சு. அசுரன் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருது பெற்றார் தனுஷ். A young rebel and later as a sobered father figure in the film. நடிகர்கள் விஜய் சேதுபதி பார்த்திபன் இசையமைப்பாளர் இமானுக்கும் தேசிய விருது. பள்ளி அடையாள அட்டை, சீருடை அல்லது பழைய பஸ் பாஸ் இருந்தால் இலவசமாக பேருந்துகளில் பயணிக்கலாம். நவம்பர் 1 முதல் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தமிழக அரசு அறிவிப்பு. பாகிஸ்தானிடம் தோற்றதால் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமியை குறிவைத்து சமூக வலைதளங்களில் காட்டமான விமர்சனம். ஏஐஎம்ஐஎம் கட்சித் தலைவர் ஓவைசி கண்டனம். ஷமிக்கு துணை நிற்பதாக சேவாக் கருத்து. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 9 புதிய மருத்துவக் கல்லூரிகளை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 100 கோடி கொரோனா தடுப்பூசிகளை செலுத்தி இந்தியா முக்கிய மைல்கல்லை எட்டியிருப்பதாக பெருமிதம். மதுரை வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் திம்மக்கல் தரைப்பாலம் மூழ்கியது. நெல்லை, விருதுநகர், திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு.